ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எனக்கு மூவினா ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். நாம் நிறைய மூவிஸ் பார்த்துருப்போங்க. அந்த மூவிஸ்லாம் எது எந்த மாதிரியான மூவி அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதையே இங்கிலீஷ்ல என்ன டைப் மூவி அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைப் ரொமான்ஸ் காமெடி. இந்த மாதிரியான பிலிம்ஸ்ல என்னங்க இருக்கும்? லவ், ரொமான்ஸ், காமெடி, பேஷன், இந்த மாதிரி விஷயங்களை கலந்த மூவியை நம்ம ரொமான்ஸ் காமெடி பிலிம்னு சொல்லுவோம். இதையே வந்து ராம் காம்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மூவி டைப் என்னன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன். இது வந்து சைஃபை அப்படின்னு சொல்லாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரியான மூவிஸ்ல எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா ரோபோட்ஸ், ஏலியன்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்ட், இதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற மூவி டைப் ஹாரர், HORROR. ஹாரர் மூவிஸ் இதை நம்ம ஸ்கேரி மூவிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது திகில் படங்கள் இல்லைன்னா பேய் படங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மூவி டைப் டாக்குமெண்ட்ரி. இதை வந்து நான் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூவிஸ்ல ரியலா நடக்கிற இன்சிடென்ட்ஸ மையமா வச்சு ஒரு படத்தை உருவாக்கியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி மூவிஸ நாம டாக்குமெண்ட்ரி மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்ரி பிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பார்க்க போற மூவி டைப் அனிமேட்டட் மூவி. அதாவது கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ வச்சு உருவாக்குற பிலிம் தான் அனிமேட்டட் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாம் அண்ட் ஜெரி, ஐசேஜ் மாதிரி மூவிஸ நம்ம அனிமேட்டட் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற மூவி டைப் ஆக்ஷன் ஆர் த்ரில்லர் மூவிஸ் சொல்லுவோம். அதிகமா வயலன்ஸும் ஃபைட்டும் இருக்கிற மூவியை வச்சு உருவாக்குற ஸ்டோரி ஆக்ஷன் மூவிஸ் சொல்லுவாங்க. இதே சஸ்பென்ஸ் அதாவது ரொம்ப விறுவிறுப்பா போற மூவியை வந்து நம்ம த்ரில்லர் மூவின்னு சொல்லுவோம். அடுத்தது கமர்ஷியல் மூவிஸ். அதாவது லவ், ரொமான்ஸ், காமெடி, பேஷன், ஃபைட், சஸ்பென்ஸ், இது எல்லாம் கலந்த மூவிஸ நம்ம கமர்ஷியல் மூவிஸ் சொல்லுவாங்க. அதாவது குடும்ப படம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாங்க கமர்ஷியல் மூவிஸ்ன்னு சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மூவிஸோட டைப் பத்தி பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.